கட்ரினா விக்கி திருமணத்தை ஒளிபரப்ப 100 கோடி ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கும் ஓடிடி நிறுவனம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடிகை கத்ரினா கைஃப் சொந்த பந்தங்கள் சூழ அனைவரது ஆசீர்வாதத்துடனும் அக்னி சாட்சியாக காதலன் கத்ரினாவை திருமணம் செய்து கொள்ள உள்ளார். கத்ரினாவும் விக்கியும் முதல்ல ஹிந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள உள்ளாங்களாமா, அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கிறிஸ்துவ முறைப்படி வெள்ளை திருமணமும் செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. கத்ரினா அண்ட் விக்கி திருமண புகைப்படங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு பேரோட ரசிகர்களும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. நான் இதை கொஞ்சம் கூட விரும்பாத இந்த ஜோடி திருமணம் நடக்கிற இடத்துல எந்த வகையான மொபைல் அல்லது கேமராவையும் அனுமதிக்க தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணத்தை நடத்துற ஏஜென்சி எந்த சூழ்நிலையிலையும் புகைப்படங்களை கசிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த ஜோடி தங்கள் திருமணத்தோட காட்சி உரிமையை சர்வதேச பத்திரிகைக்கு வழங்கியிருப்பதாக ஒரு செய்தி வந்து கூறப்பட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு ஓடிடி நிறுவனம் ஒன்று கத்ரினா அண்ட் விக்கி ஜோடி திருமண காட்சிகளை பெற 100 கோடி ரூபாய் வழங்குவதாக செய்தி வந்து வெளியாகிட்டு இருக்கு. குறித்து பொழுதுபோக்கு போர்ட்டலான பிங் விழாவின் தகவல் படி முன்னணி ஓடிடி தளம் கத்ரினா விக்கி திருமணத்தோட பிரத்யேக காட்சிகளை பெற இந்த ஜோடிக்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஓடிடி இயங்குதளமானது அவங்களோட புகைப்படங்கள் வீடியோக்களை ஓடிடிக்கு ஸ்ட்ரீம் செய்ய விருப்பம் தெரிவித்து அதுக்காக பெரும் தொகையை செலுத்த தயாராக உள்ளதாகவும் சொல்லப்படுது. கத்ரினா விக்கி ஜோடி இந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஓடிடி தளம் வந்து இந்த ஜோடியோட அனைத்து திருமண செயல்பாடுகளையும் படமாக்கி எடிட்டிங் செய்ததுக்கு அப்புறமா ஒரு திரைப்படம் போல ஸ்ட்ரீம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நேரலை தருணங்களை தவிர குடும்ப உறுப்பினர்கள், விருந்தினர்கள், ஒப்பனை கலைஞர்கள், ஒப்பனையாளர்கள் மற்றும் திருமண இடத்துல இருக்க நபர்களோட நேர்காணலையும் இந்த காட்சிகள் உள்ளடக்கும். ஆனால் இதுவரைக்கும் கத்ரினாவும் விக்கியும் இது பற்றி எதுவுமே தெரிவிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.